வார்த்தைகள் பூ போன்றவை. அவற்றை தொடுக்கும் விதத்தில் தொடுத்தால்தான் மதிப்பை பெற முடியும். உண்மை உங்களை எங்கே இழுத்துச் சென்றாலும் பின்தொடருங்கள், ஆனால் கோழையாகவும் வேடதாரியாகவும் ஆகிவிடாதீர்கள். வீரத்துறவி விவேகானந்த், கற்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேல். ஏனெனில் அறியாமைதான் துன்பத்தின் ஆணிவேர். கற்றலில் அக்கறை இல்லாத அரசனாக இருப்பதை விட ஏராளமான நூல்களை கற்ற ஏழையாக இருப்பதே நல்லது. மெக்காலே, ஒருவனை கண்டிக்க நேர்ந்தால் தனிமையில் கண்டியுங்கள், பாராட்ட நேர்ந்தால் பலரறிய பாராட்டுங்கள். எதையும் மன்னிக்கும் நீதிமன்றம் ஒன்று உண்டென்றால் அது நம் தாயின் இதயம்தான்.